Hi friends, welcome back to Rekha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய இட்லி மாவு போண்டா செய்ய போறோம். வீட்ல எதுவுமே இல்ல, பசங்க ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க அப்படினா இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு கூட நம்ம சுவையான போண்டா செஞ்சு அந்த டீ டைம் ஸ்நாக்க நம்ம சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த கரண்டியால 4 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துர்க்கேன். நல்ல திக்கா இருக்கக்கூடிய இட்லி மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு ஒரு அரை கரண்டி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நிறைய ரவை சேர்த்துட்டீங்கனா போண்டா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ரவை குறைஞ்ச அளவுல தான் நம்ம சேர்க்கணும். 4 கரண்டி மாவுக்கு அரை கரண்டி அளவுக்கு தான் நான் ரவை சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியா நறுக்கி இருக்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அதையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு. ஏற்கனவே மாவுல உப்பு சேர்த்தது தான், ரவைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க விஷயத்துக்காகவும் தான் நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நம்ம நல்ல கைய வச்சு நல்லா விரவி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இத ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. நம்ம போட்டிருக்க ரவை கொஞ்சம் ஊறி இந்த மாவு கொஞ்சம் கெட்டியா வரும், அந்த அளவுக்கு நம்ம விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இத நம்ம எண்ணெயில போண்டாவா போட வேண்டியதுதான். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா இதுல சோடா மாவு சேர்க்கலாம். நான் இதுல சோடா மாவு எதுவுமே சேர்க்கல. இப்போ ஒரு கடாயில எண்ணெயை சூடு பண்ணிருக்கேன். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போண்டாவா இதுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்ல மிதமான தீச்சூட்டுல வச்சு இத நம்ம பொரிச்செடுப்போம். அவ்வளவுதான் பாருங்க, நல்ல பொன் நிறமா எவ்வளவு சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்மளோட சுவையான இட்லி மாவு போண்டா தயார். ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமா நம்ம இந்த இட்லி மாவு போண்டா தயார் பண்ணிடலாம். கண்டிப்பா இதை நீங்க செய்து பாருங்க. எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ரிகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.